Hi, my dear beautiful viewers and my dear beautiful peoples and my dear beautiful children. Good morning. Be strong, take care, stay blessed. வணக்கம் போட்டான். ஆமாம், என் கண்ணோக்கில் எம்ஜி ராமச்சந்திரன். ஆமாம், பழைய பாடல்கள், புதிய பாடல்கள், கருத்துக்கள், அதை பற்றி நான் வந்து தினம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாக்க சில விஷயங்கள் மறைஞ்சிடக்கூடாது. ஆமாம், தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஆமாம், அவர் இறந்து ஏறக்குறைய, ஆமாம், அவர் இறந்த வருடம் என் மகன் பிறந்த வருடம் ஆயிடுச்சு. அப்படி இப்படியே 35-36 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ கேட்கலையோ சில விஷயங்களை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, இட்ஸ் கால்டு வந்து சிக்னல்ஸ். சிக்னல்ஸ் மீன்ஸ் வாட்? சிக்னல்ஸ், விழிப்புணர்வு அப்படி சொல்லலாம். அந்த சைனிங், சைனோ, இப்படி பார்க்கறது அப்படி பார்க்கறது, அப்புறம் விழிப்புணர்வு. நம்ம சிக்னல்ஸ் இருக்குல்லக்கப்பா, ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, சிக்னல்ஸ் போட்டிருப்பாங்க, பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஆமாம், ஆக்சுவலி ரெட் சிக்னல் இருக்கும், எல்லோ சிக்னல் இருக்கும், அப்போ தான் நீங்கள் முந்திக்கிட்டு போவீங்க. எப்போ க்ரீன் சிக்னல் போடுறாங்களோ அப்போ நீங்கள் போகணும். ரூல்ஸ் அதுதானே, பட் யூ நெவர் டூ இட். நீங்கள் இல்லைங்க, உலகத்தில் எல்லாருமே அதான் செய்கிறாங்க. இதே மாதிரி தான் விழிப்புணர்ச்சி, அவேர்னஸ் சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களிலும் இது இருக்குது. குடிக்காதன்னு சொல்லுவாங்க, குடிப்பீங்க. திருடாத அப்படின்னு சொல்லுவாங்க, திருடுவீங்க. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லுவீங்க. ஆமாம், உழைக்காமல் இருக்கவே கூடாதுப்பா, உழைச்சிக்கிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உழைக்கவே மாட்டீங்க, ஆனால் ஆட்டை போடணும்னு நினைப்பீங்க. ஸோ இப்படி தான் இந்த அவேர்னஸ் போயிடுச்சு மக்கள் மத்தியில். அந்த காலத்துலேயே போயிடுச்சு, எப்பயோ போயிடுச்சு. இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த சிக்னல்ஸ் இருக்கு, அவங்க கரெக்டாக தான் அந்த சிக்னல் கரெக்டாக வந்து என்ன வருது, ரெட்டு வருது, ஆரஞ்சு வருது, க்ரீன் வருது. நீங்கள் ஃபாலோ பண்ணலை, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். சிக்னல்ஸை தூக்கிட்டாங்களா என்ன? ஐயோ, இவங்க தான் ஃபாலோவே பண்ண மாட்டுறாங்களே, எதுக்கு தண்டத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு செலவு? சொல்லிட்டு சிக்னல்ஸை எடுத்துட்டாங்களா? இன்னும் தே ஒன் டூ, அதை அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படி தான் நானும். நீங்கள் கேட்கல, பார்க்கல, ஆனால் யார் யார் அப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்றான். பெரிய இடைஞ்சல் புடிச்சு நோக்கிறான், காலங்காத்தால் வந்துடுறான், புத்திமதி சொல்கிறான், அறிவுரையை சொல்கிறான், எழவு எடுத்தவன். அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அதுதான் நேச்சர், அதுதான் உண்மை. அது உங்கள் மேலே உள்ள தப்பு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற ஒரு அறியாமை, அவ்வளோதான். ஏன் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கரெக்டாக அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வாழலையே? பொய்யே சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னார், நான் பொய் சொல்லாமல் வாழலையே? திருடவே கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார், நான் திருடாமையே நான் வாழலையே? எந்த சூழ்நிலையிலையும் ஒரு வரையும் ஏமாற்றிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ப்ராமிஸ் கேட்டுருக்கிறாரு, நான் ப்ராமிஸ் கொடுத்துருக்குறேன். இன்ன வரைக்கும் அப்படியே வாழறேனே நான் வாழலையா? உலகத்தில் 99% மக்கள் அவேர்னஸ் இல்லாத பீப்புள்கள் தான், விழிப்புணர்ச்சி இல்லாத பீப்புள்கள் தான். அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன் அவங்க போகிறோம், எதுக்கு போடணும், என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 4-5 வருடத்துக்கு அப்புறம், 20 வருடங்களுக்கு அப்புறம் உயிரோடு இருந்தால் சொல்கிறேன்ப்பா, உயிரோடு இருந்தால் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் சில விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த விழிப்புணர்வு, சிக்னல்ஸ். இன்னும் சிக்னல்ஸ், உனக்கு ஒரு நோய் வரப்போதுன்னா ஜுரம்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி ஒன்று வந்து உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். ஜகதையாறு ஜுரம் முன்னாடி அது வரும், அதுவே போயிடும். ஆனால் அது ஒரு எச்சரிக்கை, உனக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வரப்போகிறது என்பதை எடுத்து சொல்வதற்காக ஜுரம் என்று ஒன்று வரும், தலைவலி அப்படின்னு ஒன்று வரும், சளி அப்படின்னு ஒன்று பிடிக்கும். இதை நீ ஒரு எச்சரிக்கை உணர்வாக எடுத்துக்கொண்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஃபுல் செக்கப், பாடி செக்கப், ஃபுல் பாடி செக்கப் நீ பண்ணினா உனக்கு உள்ள கேன்சர் இருக்குதா, டிபி இருக்குதா, இல்லை எய்ட்ஸ் இருக்குதா, இல்லை கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு நீ இன்னும் ஒரு வாரத்தில் சாவ போறியா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு பேர் தான் அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி. அது இங்கே யார்கிட்டையும் இல்லை, அதை பற்றி நான் பேசுகிறதுக்கும் இல்லை. இப்போது விஷயத்துக்கு வரேன். சோத்துக்கு ஏற்ற உப்பு. சோறு இருக்குல்ல, சோறு ரப்பா தினம் துன்றிய எதை சார், நாங்கள்லாம் சோறு சாப்பிட்றோம், உங்கள் ஊரில் சோறே கிடைக்க மாட்டேங்குது சார், ஒயிட் ரைஸ் கிடைக்க மாட்டேங்குது சார், எல்லாம் பிரியாணி, கப்பா, குப்பா, சப்பா, நக்கா, எப்பா அப்படி ஆயிடுச்சு சார், எல்லாம் ஜங்க் ஃபுட் ஆயிடுச்சு சார். சார் பொம்பளைங்க வந்து சார் சோறு ஆப்பாங்கன்னு பார்த்தாங்க சார், மோட்டர் சைக்கிளில் போயிட்டு க்யூவில் நிற்கிறாங்க சார், மதியானம் ஆனால் ஹோட்டலில். எதுக்குங்க சார் சோறு வாங்கிறதுக்கு சார், சோறு வாங்கிறதுக்கு பொம்பளைங்க க்யூவில் நிற்கிறாங்க சார்,
சோறு ஆக்கிறது இல்லை சார். சார், அடுப்பு வேஸ்டாக போச்சு, ஸ்டவ் வேஸ்டாக போச்சு. ஆனால் விளம்பரத்தை பார்த்த உடனேயே 30,000 ரூபா கொடுத்து எனக்கு இந்த கேஸ் அடுப்பு தான் வேணும்னு கேட்குறா சார். ஆனால் சோறாக்கிறது இல்லை சார். சார், சோறாக்காத வீட்டில் எதுக்கு சார் கேஸ் அடுப்பு? ஒரு சினிமா படத்தில் ஒன்று இருக்கும், ஆள் இல்லாத ஊரில் யாருக்கிட்டா டீ ஆத்துறேன்னு. ஆள் இல்லாத ஊரில் யாருக்கிட்டா டீ ஆற்றிட்டு இருக்கிற என்ன பண்ணுறது? அவன் குடிக்கிறதுக்கு தான் அவன் ஆற்றிக்கிறான், உனக்கு ஆற்றுறான். அவன் குடிக்கிறதுக்கு அவன் ஆற்றிக்கிறான்பா. அவன் போய் ஹோட்டலில் நின்னா அவன் ஹோட்டலில் என்ன ஆகும்? ஸோ அப்படி தான் இன்று வாழ்வாதாரம் என்பது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நிலைக்கு சென்று விட்டது. அதாவது சோத்துக்கு ஏற்ற உப்பு, சோறு இருக்குல்ல, ஒரு பிளேட்டு சோறுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோதான் நீ போடணும். ஒரு பிளேட்டு சோத்துக்கு ஒரு பிளேட் உப்பு நீ கலந்து சாப்பிட்டா அதை சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாத சோறு குப்பையில் சொல்லுவாங்கப்பா. ஆனால் பட் அளவான உப்பு வேணும். உப்பு உப்பு உள்ளவனுக்கு சொரணை இருக்குன்னுவாங்க. சூடு சொரணை இதெல்லாம் இருக்கும், உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லையா அப்படி கேட்பாங்கல்ல, கேட்டுருக்காங்கல்ல, கேட்டுருக்கியா கேட்கலையா? சரி, கேட்கலன்னா அப்போ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கேட்டுக்க. ஆ, சோத்துக்கு ஏற்ற உப்பு அதான் ரோஷம் இருக்கணும், புரியுதா? அந்த ரோஷம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே இல்லை. அப்புறம் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களின் வேர்வையும் கண்ணீரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கல்ல, அவ்வளோ பா உழைப்பாளிகள் தொழிலாளிகள், அவனுடைய வேர்வை இருக்கின்ற வேர்வை, அந்த நிலத்தில் சிந்திய வேர்வை கண்ணீர் அப்படின்னோ, இந்த உலகம் என்னை சதி செய்கிறதே, என்னை ஏமாற்றுகிறதே, என்னை வஞ்சகம் பண்ணுகிறதே, எனக்கு துரோகம் இழைக்கிறதே, என் குடும்பத்தை ரோடிற்கு கொண்டு வந்து விட்டதே இந்த சமுதாயம், இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள் சொல்லி அழுது 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 அவனுடைய உழைத்த வெயிர்வையும், அவன் கண்ணீர் கண்ணீரில் இருந்து வழிந்த அந்த தண்ணீரும் அப்படியே ஆவியாகி, ஏப்பா கடல் தான் ஆவியாகி வேகமாகி மழையாக பொழியணுமா? குளம் குட்டந்தான் ஆவியாகி மேகம் ஆகி மழையா பொழியணுமா? ஏழை மனிதனின் வியர்வையும் கண்ணீரும் அப்படியே கொட்டி 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 தான் அந்த உலகத்தில் குளம் குட்டை ஏரி நதி அவனுடைய கண்ணீர் அவனுடைய வியர்வை. அவன் கொட்டினாங்க பூமியில் தானே கொட்டினான், அவன் யோபிலியை வச்சுக்கினான், எல்லாம் உன்ன மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணி எடுத்துன்னு போய் திருட்டு பசங்க இந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றி ஊரெல்லாம் அடித்து உலவாயில் போடுறானா, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டானா? பேங்க் அது பொய், பிக் பேங்க் அது மெய். பிக் பேங்க்னா உலகம் எப்படி தோன்றியது, கடவுளின் துகள்கள் என்று சொல்வார்கள். இந்த பேங்க் நடத்துகிறான் பார்த்தியா, இவெல்லாம் வந்து மிகப்பெரிய துரோகிகள், இந்த உலகத்தை அழிப்பதற்கு வந்தவர்கள். ஸோ இந்த பேங்க்கு அக்கௌண்ட்டு லோனு கீனு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, குடி சீக்கிரத்தில் அதெல்லாம் காணாமல் போயிடும். எல்லாம் பூகம்பத்தில் சுனாமியில் கினாமியில் எல்லாம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். ஸோ சோத்துக்கு ஏற்ற உப்பு அதை போட்டு சாப்பிடு, கொஞ்சமாவது ரோசமாக இருக்க கற்றுக்கோ. உலகில் உள்ள அனைத்து ஏழைகளின் கண்ணீரும் அப்புறம் வாட்டர் செட் அவனுடைய வியர்வை துளிகளும் அப்படியே இந்த நிலத்தில் கொட்டி 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 அப்படியே ஆவி ஆகி ஆவி ஆகி அப்படியே மேலே போய் வானத்தில் மேகமாக மாறி, அப்புறம் அது பயங்கர திக்னஸ் வந்து ஈரப்பதம் வந்து மின்னல் வந்து இடி வந்து மழையாக பொழியுது பார்த்தியா, பூமிக்கு வருது பார்த்தியா? பூமிக்கு வருதா வரலையா பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா பார்க்கலையா? அப்படிப்பட்ட அந்த கண்ணீரும் அந்த வேர்வையும் இப்பொழுது அவன் உடலில் இல்லாமல் போனது. அதே உரிய தின்னுட்டிங்களடா, சாராயத்தையும் கஞ்சாவையும் கண்ட கருமாந்தத்தையும் இதை குடிக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது இருக்கிற அரசியல்வாதி நீயே ஃபேக்டரி நடத்த பாவி, உன் குடும்பம் நிர்கதியப்படும். இந்த மாதிரி சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் அப்படியே சதுரி சுக்கு நூறா, எப்படி ஒரு ஏழையின் இதயம் அப்படியே நொறுங்கி சுக்கு நூறா உடையுதோ அதே மாதிரி இந்த சமுதாயம் உடையும், இந்த உலகம் அழியும். ஒவ்வொருவனும் நீங்கள் அதை நினச்சி நினச்சி துடிச்சு துடிச்சு ஸ்லோ மோஷனில் சாவுங்க. இம்மிடியட்டாக ஒன்று கொள்ளணும்னா கடவுள் நினைக்க கொள்ளணும், அவங்களெல்லாம் இவ்வளோ செகண்ட் அவங்களை எல்லாரையும் தூக்கிடுவான். பட் நீங்கள் அப்படி சாகக்கூடாது. நீங்கள் அப்படியே இந்த ரோம் நாட்டிலலாம் வந்து பார்த்தா அந்த காலத்தில் அப்படி ஒரு தண்டனை கொடுப்பான், ஒருத்தனை உடனே கொல்லப்பட்டான், வச்சு செய்வான். ஒரு ஒரு மாதத்துக்கு அவனை வரல வரல வெட்டுவான், அப்புறம் ஒரு காலை வெட்டுவான், அப்புறம் ஒரு நகத்தை வெட்டுவான், அப்புறம் ஒரே ஒரு கையை மட்டும் வெட்டுவான், அப்புறம் இன்னொரு கையை வெட்டுவான், அப்புறம் ஒரு காலை வெட்டுவான். இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு ஒரு இயேசுநாதரை கொண்டாங்க, டக்குன்னு கொல்ல கூடாது, ஒரு ஈட்டி எடுத்து ஒரே குத்து குத்து தான் செத்துட்டு போகிறாரு. இப்போ இயேசுநாதரை சிலுவில் அரைஞ்சாங்க இல்லைப்பா,
எப்படியும் சிலுவையில் அறையணும்னு சட்டம் போட்டாச்சு, மரண தண்டனை கொடுத்தாச்சு. டக்குன்னு ஒரு ஈட்டி எடுத்து ஒரே குத்து குத்த வேண்டியதுதானே என் குத்தலை. எதுக்கு சிலுவையில் அறைஞ்சாங்க? ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் அது அப்படியே அந்த விரல்கள் அப்படியே ஒடிஞ்சு, அந்த கணுக்கள் உடைந்து, அந்த முதுகெலும்பு, இந்த வயிறு, இந்த கால் எல்லாம் அப்படியே ஸ்லோ மோஷனில் உடஞ்சி 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 ஒரு 3 hours அந்த உயிர் போகும் இல்லையா? நான் பார்த்த ஒரு இங்கிலீஷ் படத்தில் அப்படி தான் இருக்குது. ஆமாம், அவர் பெரிய நல்ல ப்ரூஸ் வில்லிஸ் தானே அந்த ஹீரோ. அப்படி ப்ரூஸ் வில்லிஸில் அவர் மெல் கிப்சன் வந்து ஒரு படம் நான் பண்ணியிருக்கிறாரு, 3 hours ஸ்ட்ரகிள்டு மரணமாக ஏதோ ஒரு படம், பேர் தெரியல, கொஞ்சம் போய் அதுவில் பாருங்கள் நான் கேட்போங்க. ஸோ உலகில் உள்ள அனைத்து மனிதர்கள் விரும்பியும் கண்ணீரும் ஆவியாகி மேகமாகி மழையாகி பொழுதது. இப்போது அது எங்க ஏப்பா? உன் கண்ணீர் தான்ப்பா, உன் விரும்பி தான் ஆவியாச்சு மேகம் ஆச்சு, மேகமாக போய் அப்படியே மறுபடியும் மின்னல் வந்து தாக்கி மழையாக கீழே பொழுதது. இப்போது அந்த வாட்டர் எங்க, அந்த நீர் எங்க, எதுல இருக்கு? குளத்திலா, நிலத்திலா, நதியிலா, கடலிலா, எங்கே கடக்கிறதாடா உன் கண்ணீரும் உன் வேர்வையும்? சொல்லப்பா, உன்னதை கேட்குறேன். ஊரத்தப்பா, ஒவ்வேறப்பா, உன் கண்ணீர்ப்பா, அதுவும் நீர் தானப்பா, அதுவும் ஆவி தானப்பாவும், அதுவும் ஆவியாகி மேகமாகி மழையாக தானப்பா பொழியணும். உலகத்தில் உள்ள எல்லோருடைய கண்ணீரும் வேர்வையும் இப்போ எந்த கடலில் இருக்கிறது, எந்த நதியில் இருக்கிறது, எந்த கோலம் குட்டையில் இருக்குது? எல்லாம் வத்தி போச்சுடா, எல்லாம் வத்தி போச்சு. டேய், கடல் பாய்சன் ஆயிடுச்சுடா, பாவீங்களா? கடல்ல விஷம் கலந்துச்சுடா, கழிவுகளை கொட்டிட்டா மீனெல்லாம் செத்து நிற்குது. கடல் சூடாயிடுச்சு மேன், கடல் பயங்கரமாக சூடாகி போச்சு, ஓசோன்ல ஒட்ட விழுந்துச்சு. டேய், கொஞ்ச நாள் காரணம் என்ன தெரியுமா? விழிப்புணர்ச்சி உன்னிடம் இல்லை. எதை செய்யக்கூடாதோ அதை எல்லாம் செய்திருக்கிறீர்கள். எதை செய்ய வேண்டுமோ அதில் ஒன்று கூட செய்யல, ஒன்னே ஒன்று கூட செய்யல. யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி இருக்கான்னு நினைக்கிறான், கத்தியும் கிடப்பானுங்க எங்கேயாவது, யாராவது இருப்பான் எவ்வளோத்துல, யாவது ஒரு மூலையில் 10 நல்ல பேர் இருக்கிறதுனால தான் இன்னும் உலகம் அழியாமல் இருக்குது. அந்த 10 பேர் செத்துட்டா நீ எல்லாம் ஒரே நாளில் பூகம்பத்தில் போயிடுவேன். சரி போடு. அந்தனால அந்த அந்த இருக்கே அந்த கண்ணீர், அந்த வேர்வை கண்ணீர் தண்ணீர், அது கடலில் கிடக்குதா, நதியில் கிடக்குதா, இல்லை எங்கே கிடக்குது, குட்டையில் கிடக்குதா, அதனுடைய அளவு என்ன? சரி, அதனுடைய வேர்வை அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ சிந்திருப்பான்? 1 liter, 2 liter, 100 liter, கோடி டிஎம்சி, எத்தனை கேலன் சொல்லுடா, சொல்லுங்கப்பா. அவருடைய கண்ணீரும் வேர்வையும் கடலிலும் கூடுதலும் நதியிலையும் கிடக்குதா? அதில் காஞ்சி போயிருக்கு. சப்போஸ் இருந்தால் அதோடைய அளவு என்ன? எவ்வளோ பெரிய டேங்கில் அந்த கண்ணீரையும் தண்ணி அந்த வேர்வையும் வந்து அடைக்க முடியும் சொல்லுங்க. ஸோ அதுதான் வந்து விழிப்புணர்ச்சி. ஸோ உலகில், ஆமாம், நீ நமக்கு உலகில் சிந்திய வேர்வையின் கண்ணீரின் அளவு விகிதம், இன்றோ நாம் செய்த குற்றம் இன்றும் நம் கால்களை சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு உண்டான அது, புரியுதா? அந்த கண்ணீரும் அந்த வெந்நீரும் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம செஞ்ச குற்றம், அது நம்ம காலை சுற்றிட்டு இருக்குது என்பதை நீங்கள் அறியவில்லை. நீ பண்ண பாவம், எப்பயோ பண்ண பாவம், 10 வருஷத்துக்கு முன்னாலேயா, 20 வருஷத்துக்கு முன்னாலேயா பண்ண பாவம், அது உன்னை விட்டு போகலை, உன் காலை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, உன் காலடியில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் அது உன் காலையும் வாரும் உன் தலையையும் துண்டாக்கும். அது எப்போ வேணாலும் என்ன பண்ணோம், உன் காலையும் வாரும் அல்லது உன் தலையும் துண்டாக்கும். இதுக்கு வந்து ஒரு ரெமெடி இருக்குது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு, நீ மீளுவதற்கு, அதிலிருந்து வந்து நீ மறுபடியும் ஒரு பெரிய சந்தோஷமான நிலைக்கெல்லாம் போக முடியாது, பட் ஓரளவுக்கு அதிலிருந்து நீ பிழைத்து கொண்டு ஏதோ கிடைத்ததை உண்டு, கிடைத்த இடத்தில் தூங்கி ஏதோ கிடைத்த துணியை போட்டுக்கொண்டு வாழ முடியும். அதற்கு பரிகாரம் இருக்கிறது, காம்பன்சேஷன் இருக்கிறது. அதற்கு நீ என்ன திரும்ப செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயா, நான் 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்து விட்டேன். ஐயா, 20 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டேன், அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தேன், அந்த குழந்தையை கொடுத்து விட்டு தோ வருகிறேன் என்று நான் வந்து விட்டேன். இன்று அந்த குழந்தை எங்கே திருடனாக இருக்கிறதோ, அந்த குழந்தை இன்று எங்கே தீவிரவாதியாக இருக்கிறதோ, அந்த குழந்தை எங்கே இன்று பயங்கரவாதியாக இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை.
பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் நான் அவளை கற்பழித்து விட்டேன், அவளை மானப்பங்கம் செய்து விட்டேன், அவளிடம் படுத்து விட்டு வந்து விட்டேன். அவள் என்ன ஆனா, எப்படி ஆனா, எப்படி இருக்கா, யாருக்குமே தெரியாது. நான் வருந்துகிறேன். அன்று நான் செய்த பாவம் தானோ என்னமோ இன்று என் காலை சுத்தி கொண்டிருக்கிறது. சுகர், சுகர் இல்லை, சுகர் 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 என்ற ஒரு இதில் கால் பூரா புண்ணு அழுகுது, கலங்குறே எழுகுது, புழுவாக கொட்டுது. சுகர் மேன், சுகர் சுகர் சக்கரவாதி, அதெல்லாம் கொஞ்சம் புலம்புறான். யாரு அந்த கேரக்டர்? 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாவம் என்று அவன் காலையை சுத்தி கொண்டிருக்கிறது. எப்படியாய்? சர்க்கரை வியாதியாய். சீக்கிரமாக செத்துருவான். அதுக்கு காம்பன்சேஷன் இருக்குது. என்னது இதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் மீட்டு பரிகாரம், நஷ்ட ஈடு அது இருக்குது. அந்த நஷ்ட ஈடு என்ன தெரியுமா? மன்னிப்பு கேட்பது. மன்னிப்பு கேட்பது, காசு பணம் இல்லை, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, மன்னிப்பு கேட்பது. நீ மன்னிப்பு கேட்க தயாராகி விட வேண்டும். மனதார, புரியுதா? ஃபார்மாலிட்டிகள மன்னிச்சுடுங்க, அப்படி இல்லை, அப்படியா, சரிப்பா மன்னிச்சுடுப்பா, அப்படி இல்லை. இந்த நத்தனானுங்க பாரு, இந்த மீடியாவை, சோசியல் மீடியா, சோசியல் மீடியா தான்ப்பா காலை அமைக்க விட்டு, கை அமைக்க விட்டு, செரிஞ்சு விட்டு, துட்டுக்காக துட்டுக்காக பிச்சைக்கார பசங்க, இந்த பிச்சைக்கார பசங்க இப்படி இருக்கிறதுக்கு. இந்த ரோட்டில் நீ டெய்லி போகும்போது பாரு, கொஞ்சம் வண்டி மோட்டர் சைக்கிளோ இல்லை காரு கூட ஓட்டின்னு இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி மாறிச்சின்னு வச்சுக்க, டக்குன்னு பின்னாடி வர்றவனும் அந்த சைடில் வர்றவனும், ஏய் பார்த்து போடா தேவடியாப்புல அப்படின்வான். பேசாம இந்த பார்த்து போடா தேவடியாப்புல சொன்னால் பார்த்தியா, அந்த வேலையை இவனுங்க பார்க்கலாமே. இந்த மீடியா நடத்துறவனுங்க என்னப்பா, ஒரு நாளைக்கு லட்சம் தேவையா போலப்பா ரோடு மேலே அப்படி சொல்லுவோம். அப்படி ஸ்டைல் ஸ்டைலா, ஸ்டைல் ஸ்டைலா இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு விழுகு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர் தேவையா போலன்ற பேரை சமய சொல்லின்னு இருக்கிறானுங்க. பேசாம அந்த தொழில போய் பண்ணுங்களா, ஏடா மீடியா பசங்களே, எச்ச பசங்களே, ரிப்போர்ட்டர் எப்படி தான் மாறணும்? உயிரே போனாலும் அந்த காலத்தில் கூட இருந்தான், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன ரஷ்யாவில் குழக்கொட்டாயின்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது, இவ்வளோ தூரம் ஏன் நம்ம ஊரே இட்டுக்கோ, லட்சுமிகாந்தன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம், அந்த காலத்தில் லட்சுமிகாந்தன் அவர் பேர். ஆமாம், அந்த என்எஸ் கிருஷ்ணன், அப்புறம் அந்த பாகவதராஜ் அவர் உங்களை பற்றி கிசு கிசு அந்த காதல் கிதல் லீலை கீழைகள்லாம் பற்றி எழுதுவார். ஆமாம், அந்த காலத்தில் வந்து அவங்க பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை, அதனால வந்து என்னடா இந்த லட்சுமிகாந்தன் இப்படி எழுதுறாரே, போகிறாரே, வர்றாரு, பப்ளிக் மத்தியில் நமக்கு மரியாதை இல்லாமல் போகுது சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வந்து காமப்பா, நாங்கள் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்க, நாங்கள் கொடுக்குறோம்ப்பா, அந்த எழுதுறதுக்கு விட்டுருப்பா அப்படி நான் வச்சுவேன், நீ எவ்வளோ பெரிய ஹீரோ வேணால் இருந்துட்டு போ, எங்கிட்டெல்லாம் வரக்கூடாது, நீ தகுதியாற்றுவேன், தகுதியாற்றுவேன்டா, ரிப்போர்ட்டருக்கு முன்னால் வந்து நிற்கிற நாயே படா அப்படின்ட்டார். உடனே பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் ஆளுங்களை வச்சு அவரை கொண்டானுங்க. அந்த கேஸ் ஒரு 2 வருஷமோ 2 வருஷமோ என்னமோ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் ஜெயிலெல்லாம் இருந்தாங்க. ஸோ நல்ல பத்திரிகையாளர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் இன்றும் இருக்கிறார்கள், இருப்பார்கள், உயிரே போனாலும் இருப்பார்கள். ஒரு நாளும் எச்சப்பயலே உங்களை மாதிரி துட்டு வாங்கிக்கிட்டு, காசு வாங்கிக்கிட்டு இந்த கட்சிக்கார பசங்க எச்ச பசங்களுக்கெல்லாம் காசு செய்ய மாட்டாங்க. அதுக்கு இந்த உடம்புல முறுக்கு இருக்கணும், உடம்புல ஓடுற ரத்தம் சுத்தமாக இருக்கணும், புரியுதா? எனக்கு மாதிரி நீங்கள் வச்சுக்கேன், இப்போ என் உடம்புல எப்படி சுவா ரத்தம் அப்படி சூடாகுது, எப்படி க்ளீனாகுது, அப்படி இருக்கணும். ஆமாம், அதனால கமர்ஷியன் இருக்குது, போய் மன்னிப்பை கேட்கணும், புரியுதா? அவ்வளோதான். உடைகள் எத்தனை பேர்? ஆமாம், பெற்றோரை வணங்கி விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. டேய், தூங்கும்போது எத்தனை பேராக பெற்றோரை வணங்கி விட்டு தூங்குறீங்க? காலையில் ஏந்திருக்கும்போது எத்தனை பேராக பெற்றோரை வணங்கி விட்டு ஏந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சின்ன? ஓகே, மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் அண்ட் மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், எத்தனை பேர் ராத்திரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை கும்பிட்டு தூங்குனீங்க? சரி, கட்ட கனவு, அந்த கனவு, இந்த கனவு, ஊர் அழிஞ்சது, போனது, வந்தது, ஆமாம், கள்ளக்காதல், நொல்லக்காதல், ஆமாம், சாக்லேட்டை திருடி தின்னது, அது தின்னது, எல்லாம் கனவுல வரும்னு வச்சுக்கோ. காலங்காத்தாலே எழுந்திருச்சிங்களே, அப்பா அம்மாவை கும்பிட்டுட்டு எழுந்துச்சிங்களா? எத்தனை பேர் எழுந்தீர்கள்? அப்படி அம்மாவையும் அப்பாவையும் கும்பிட்டுட்டு தூங்கினவங்களும் சரி, காலையில் ஏஞ்சி உடனே அப்பாவையும் அப்பாவையும் அம்மாவையும் அப்பாவையும் கும்பிட்டுட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேலைகளை நோக்கி போகும் சரி, ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். என்னது, எந்த காலத்திலையும் அவர்கள் கெட்டு போகவே மாட்டாங்க. அவங்க ஏன்னா அவங்களுடைய பாடி கார்டு அவங்க அம்மா அப்பா,
ஆமாம், நீ கட்டுற கோயிலில் ரோடு ரோட்டில் கோயிலில் கட்டிட்டு டிராஃபிக் ஜாம் உண்டாக்கி எல்லாரும் சாவடிக்கிறப்பார் துட்டுக்காக. ஆ, பூசாரின்னு சொல்லிட்டு கருணாநிதி ஏதோ ஒரு பாட்டு ஒழுங்கு கோயில் இல்லாமல் கோயில் வந்து கொடியவர்களின் கூடாராபாகி போயிட்டது பராசக்தின்னு ஒரு படம், அதில் அவர் அந்த டைலாக் ஸோ காலையில் ராத்திரி தூங்குவதற்கு முன்பு உன் தாயையும் தந்தையும் வணங்கி விட்டு தூங்கு. மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது நீ உசுரா இருந்தா ராத்திரியே செத்து ஹார்ட் அட்டாக்கில் செத்து போதுட்டு அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, நீ பண்ண பாவத்துக்கு அப்படி சாவேன். சரி விடு, ரோட்டில் அடிப்படாமல் அங்கே எங்கே லாரியில் கீழே மாட்டிக்காமல் வீட்லேயே தூங்கி போக சாரி, அது கூட நல்ல சாவு தான். சரி ஏட்டு அது பதில் ஸோ தாய் தந்தையை வணங்கு, தாய் தந்தை ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில், புரியுதா? ஸோ தாய் தந்தையை வணங்க வேண்டும். நீ கோயில் ஈழு சாமி ஈமி மன்னம் மயில் மன்னம் கட்டி அவனையும் நீ வணங்க வேண்டியதில்லை, உன் தாயாரையும் தந்தையாரையும் மட்டும் வணங்கு. அவங்க தான் இந்த உலகத்தை உனக்கு அறிமுகம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம தாய் தந்தையை வழிபடாதவர்கள் தரணியில் தரம் குறைந்தே வாழ்வார்கள். எப்படி? தாய் தந்தையை வணங்காதவர்கள் தரணியிலே தரம் குறைந்து செருப்பில் அடிபட்டு சித்திரவதை பட்டு, ஆமாம், நோய் குஷ்டம் அது இது எல்லா கரும நோய்களும் வந்து பிச்சை எட்டு தூங்குறதுக்கு இடம்லாமல் ரோடு ரோடா ரோடு ரோடா தெரு தெருவா நாய் கடிச்சு பாம்பு கடிச்சு தான் சாவணி. தாய் தந்தையை வணங்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சாவை தான் சாவ போகிறீர்கள், அது விரைவில் நடக்க போகிறது. அதான் சொன்ன பத்து இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் பண்ண நீங்க பாவத்துக்கெல்லாம் தண்டனை இதோ வந்து விட்டது காத்திருக்கிறது கை மேல் பலன். ஆமா, கை மேல் பலன், ஒன்று கொடுத்தா ஒன்று இலவசம். ஆமா, என்னைக்கோ நீ பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு ஒரு தண்டனை, அப்படியே மறு இன்னொரு தண்டனை இலவசம். அதாவது ஒரு கையை வெட்டுனா இன்னொரு கையும் வெட்டுறது தான் இலவசம். ஒரு கை வெட்டுனால் இன்னொரு கையை வெட்டுவது இலவசம். உனக்கு ஒரு கண்ணை நோண்டனா இன்னொரு கண்ணை நோண்டுறது இலவசம். ஒரு காலை வெட்டனா இன்னொரு காலை வெட்டுவது இலவசம். இப்படி உன்னை சுக்கு நூறாக வெடித்து சிதறப்போகிற ஏதா பாவம் பண்ணியிருக்க, உனக்கு தண்டனம் அவசியம், உன்னை மனிதெல்லாம் முடியாது, ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது பாரு, கட்டிய மனைவி கணவனுக்காக சண்டை இடுவதை சரி அதை விட்டு சுஜித்து பாருங்கள். தாய் தந்தையை வழிபடாதவர்கள் தரணியில் தரம் குறைந்தே வாழ்வார்கள், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு அடுத்தது, இந்த பெற்ற தாய் வந்திருக்கால, ஒரு தாய் இருக்கால, மகனுக்காகவும் கட்டிய மனைவி வந்து கணவனுக்காகவும் சண்டை இடுவதை அடித்து கொள்வதை மாமியார் மருமகள் சண்டை என்கிறோம், இல்லையா? இந்த தாய் இருக்கால தன்னுடைய மகனுக்காக சண்டை இடுவார், யார்கிட்ட? மருமகள் கிட்ட. இந்த மருமகள் இருக்கிறாளே அவ வந்து மாமியார்கிட்ட சண்டை போடுவா, யாருக்காக? புருஷனுக்காக. இதுதான் மாமியார், இந்த மாமியார் மருமகள் சண்டை. இந்த மாமியார் மருமகள் சண்டை உலகம் பூரா இன்னைக்கும் இருக்குது. அதுக்கு தான் தனி கொடுத்தணும் போலான்னு கிறிஸ்டின் போடுவான். கல்யாணம் கட்டினவொடனே தனி கொடுத்தவங்க போலான்னுவா. யாரு? மனைவிக்காரி, மகன், ரெண்டு பேருகிட்டையும் அப்படியே வந்து இந்த தராசு மாதிரி தத்து தராசு முள்ளுக்குதே, அது எப்படி? அதே மாதிரி தத்துலிச்சு, தாய் கூட போகிறதா மனைவி கூட போகிறதா, தாய் கூட போகிறதா மனைவி கூட போகிறதா? ஒரு மகனுக்காக ஒரு தாய் மருமகள்கிட்ட மல்லு கட்டுவா, மருமகள் மாமியார்கிட்ட மல்லு கட்டுவா. இதுக்கு பெயர் தான் மருமகள் மாமியார் சண்டை. ஸோ இங்கே மகன் தான் எல்லாமே முக்கியம், ஆண் மகன் தான் எல்லாமே முக்கியம். அவனுக்காக தான் சண்டை நடக்குது, அவனுக்காக தான் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பெண்கள் மிகச்சிறந்தவர்கள், பெண்கள் வந்து ஆமாம் ஆண்களை விட மிகச்சிறந்தவர்கள். ஸோ அப்படி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாமியார் மருமகள் சண்டை என்கிறோம், ஆனால் அப்படியே அவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகளை பாருங்கள். ஆ ஓகே, இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்களே, சண்டை போட்டுக்கிட்டு அந்த தம்பதி வந்து குழந்தைகள் பெற்று எடுக்கிறாங்க தானே, அந்த குழந்தைகள் நிலை என்னன்னா, அந்த பெற்றோருக்காக ஒரு குண்டூசியை கூட அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டார்கள் அந்த குழந்தைகள். இப்படிப்பட்ட குழந்தைகள், ஒரு மகனுக்காக தாய் சண்டையிடுகிறாள் மருமகளிடம், புருஷனுக்காக சண்டையிடுகிறாள் மாமியாரிடம். ஆனால் இந்த ரெண்டு தம்பு இந்த ரெண்டு பிசாசுகிட்டையும் மாட்டின்னு எப்படியோ அந்த தம்பதிக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்குதுங்க. அந்த குழந்தைகள் எந்த காலத்திலும் தாயாருக்காகவும் தந்தைக்காகவும் ஒரு குண்டூசியை கூட எடுத்து வைக்கிறதில்ல. வாட் எ பிட்டி மேன், என்ன உலகம்டா இது, என்னடா உலகம் இது, என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா
பொல்லாத வாழ்க்கு. யார நினைச்சு பெத்தாலோ அம்மா, அட போகும் இடம் ஒண்ணுதான், விடுங்கடா சும்மா, இதுக்கு போய் அழிட்டுக்கலாமா, இதுக்கு போய் அழிட்டுக்கலாமா. அப்ப அப்படித்தான் ஒவ்வொரு அப்பனும் ஒவ்வொரு தாயாரும் நினைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை பற்றி பெருசாக கவலைப்படுறதுல விட்டுறாங்க. எங்கே சனியம் போட்டோம், எங்கேயா பிச்சை எடுத்துக்கிட்டோம், எங்கேயா கஞ்சா கூட்டிக்கிட்டோம், எங்கேயா ஊசியை போட்டுக்கிட்டோம், எங்கேயா லாரி அடியில் சாவிட்டோம், தேவ கூடியா ஓடட்டுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா பெற்றவர்களுக்காக எந்த பிள்ளையும் எதையும் செய்யவில்லை. ஒரு குண்டூசியை கூட எடுத்துக்கலப்பா, அப்படியே எடுத்து வச்சா 100 ரூபா காசு கேட்பான். அது 100 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்க, அந்த தாய் கைத்தி அறுத்து விடுவான், அந்த தந்தையை கோடாலியால் அடித்து கொள்வான். நல்ல விஷயத்துக்கு கேட்ட கூட பரவாயில்லப்பா, குடிக்கிறதுக்குப்பா கொல்ற, குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலாம், குத்துறான்பா, வெட்டுறான்பா, சாவு அடிக்கிறான்பா, சாவு வச்சு கொல்றான்பா. அதை விட குடும்பம், 3 வயது 4 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகளை பாலியல் கொடுமை செய்து கொளுத்து போடுகிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கேவலமான அரசாங்கம், இந்த கேவலமான அரசாங்கம். அரசாங்கமே கொஞ்சம் நாளைக்கு பொறுமையா இருனா, சுக்கு 100 சுனாமியிலையும் உலக போராட்டங்களையும் 3வது போர்லையும் நீங்கள் செய்த பாவங்கள், 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 இட்ஸ் கோயிங் டு பி எ கர்மா. கர்மானா என்ன தெரியுமா? நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் பதில் கொடுப்பது கர்மா. தம்பி, இந்த உலகத்துல எது வேணாலும் முடிவடையும், எது வேணாலும் முடிவடையும், பட் கர்மா நெவர் எண்ட்ஸ். கர்மா இருக்குல்ல, கர்மா நெவர் எண்ட்ஸ். கர்மாவுக்கு சாவு கிடையாது. என்ன மாதிரி வேலை பார்த்தாலும், தில்லுமுள்ளு வேலை பண்ணாலும், செஞ்சாலும், போனாலும், வந்தாலும், கர்மா உன்னை கொண்டு விடும். ஆமா, யாருக்கோ பண்ண தப்பு, யார் மூலியமா அடைச்சி நீ உக்காந்துன்னுக்குறியா? இப்போ நான் உக்காந்துருக்கிறேன், இப்போ மேல ஃபேன் ஓடினுக்குதா, ஃபேன் ஓடினுக்குதா, அது கூட கழண்டு மண்டையில விழுந்து திருச்சி சுண்ணாம்பாயிடுவேன். தட் இஸ் கர்மா. My dear Bollywood peoples, my dear Bollywood children, my dear Bollywood viewers, karma. Karma பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது. ஒருவேளை தெரியலனா யார்கிட்ட கேளுங்க, what is the meaning of karma? What is going to do? Karma என்ன செய்யும்? ஆமாம், கர்மா வந்து என்ன செய்யும்? இன்னொரு விஷயங்கள், சிக்னல்ஸ், விழிப்புணர்ச்சி, சாயின், காட்சி, முன்பாகவே அறிதல், தீர்க்க தரிசனம், ப்ராஃபசஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரைட்டா? ஓகேவா? இந்த ப்ராஃபசஸ், தீர்க்க தரிசனம் தான் கூட நான் சொல்கிறேன்னா, உடனே நான் தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும். என்னடா 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இந்த மாதிரி தவறுகள் செய்தோம், அதுக்குண்டான தண்டனை அனுபவித்தோம், சரி, இன்றைய தினத்திலிருந்து நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் 10 வருஷம் பொறுத்து, 20 வருஷம் பொறுத்து, அது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து தரும், ஆபத்தை தரும், நோயை தரும், மன உளைச்சலை தரும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், நம்ம குடும்பத்தை அழிக்கும் என்பதை நினைத்து செயல்பட வேண்டும். யாரையா பைத்தியக்காரன் லூசு அப்படின்னு நீ நினச்சா நினச்சிட்டு போயிடும், கேர போதா. ஸோ சிக்னல்ஸ், நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். அப்பப்போ தொண்டை வலிக்கும், வலிக்கும், தலை வலிக்கும். ஸோ அது உனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்க போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்ச்சி முக்கியம், ரோடு அவேர்னஸ் முக்கியம். ரோடில் 12 வயசு பையன்கிட்டலாம் வண்டியை ஓட்ட கொடுத்துட்டான் கவர்மெண்ட், கேட்டால் டிராஃபிக் போலீஸுன்றான். இன்னும் சைன், காட்சி, உன் கண்ணுக்கு முன்னால் கனவுல கனவுல நிறைய காட்சிகள் வரும். அதெல்லாம் எதுக்கு வருது, ஏன் வருது, இன்னத்துக்கு வருது, இது எதை சொல்றது, எதை அறிவுறுத்துது, இதனால் என்ன விளைய போகுது, நடக்க போகுது என்பதை அறிந்து கொண்டு வாழ். அந்த வாழையில் சாவு, நீ சாவ போகிற அது வேறு விஷயம், எச்சரிக்கை கொடுப்பது எங்களுடைய வேலை. ஆமாம், ஒரு டாக்டர் வந்து குடிக்காத அப்படின்னு சொல்கிறேன்னா நீ கேட்கணும், அதே டாக்டர் நீ குடிச்சிட்டு வா, மருந்து கொடுப்பேன்னு உங்களை வீட்டுக்கு அமைச்சு வைப்பான். சொல்ல கவர்மெண்ட் சொல்ல, குடி குடியை எடுக்கணும், அவனே விற்கிறான், திருடு அதை அப்படின்னு சொல்லி அவனே எப்படிலாம் திருடுன்னு பழகி கொடுக்குறான், ஸ்கூல் நடத்துகிறான், காலேஜ் நடத்துகிறாயா, எப்படி திருடணும், எவ்வளோ கோர்ஸ் இருக்குது. ஆமாம், நீ இந்த கோர்ஸ் எடுத்துட்டு 1 கோடி ரூபா சம்பாதிக்கலாம், மிகப்பெரிய வல்லுநராக நான் உன்னை மாற்றி காட்டுவேன், உலகிலேயே மிக பணக்காரனாய் உன்னை நான் மாற்றி காட்டுவேன், கோர்ஸ் நடத்துகிறாயா, திருட்டுத்தனம் சொல்லிக் கொடுப்பதற்கு, அயோக்கியத்தனம் சொல்லிக் கொடுப்பதற்கு, கூட்டம் 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 கூட்டி கூட்டி மக்களை ஏமாற்றுவதற்கு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சீக்கர்மம். இப்படியே போங்க, முன்பாகவே அறிதல், தீர்க்க தரிசனம், ப்ராஃபசஸ், ரொம்ப தீர்க்க தரிசிகள் இருக்காங்க, ஏகப்பட்ட தீர்க்க தரிசிகள் இருக்காங்க, அவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் சொன்னவங்கலாம் இருக்காங்க. இயேசுநாதரையும் தீர்க்க தரிசி தான் சொல்கிறாங்க, புத்தர் அப்படி சொல்கிறாங்க,
லட்சக்கணக்கான அறிஞர்கள், தரிசுகள், அதில் ஒருவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரில் தான் யார், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவரை பற்றி வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அவன் நிறைய போகணும். அது உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாடல்கள், சினிமா பாடல்கள், அந்த மாதிரி விஷயம்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, சினிமா டைரக்டர்ஸுங்க, இவங்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பீக்கில் இருந்திருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டியாக இருந்திருப்பாங்க, பெரிய சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள், ஏகப்பட்ட படங்கள் இருக்கும் இல்லையா, இருக்குமா இருக்காதா? ஸோ அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஹிட் படம் கொடுத்த அந்த பாரதி ராஜான்னு வச்சுக்கோமே, அப்புறம் இன்னும் வேறு அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்கள்ல, அந்த யார் கே எஸ் ரவிக்குமாரா, அப்புறம் வேறு விக்ரமன் ஒருத்தர், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய 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 செலிப்ரிட்டிஸு, ரொம்ப பெரிய பெரிய ஹிட்டெலாம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி படவங்களுக்கு இப்போ வயசாகிருக்கும். அப்படி படவங்கள போயிட்டு அவங்க பண்ணாங்கல்ல 10 வருடம், 20 வருடம், 30 வருடத்துக்கு முன்னால் அவங்க பண்ணாங்கல்ல பெரிய ஹிட்டு கொடுத்ததுல, அந்த படத்தை, அவங்க பண்ண படத்தை இப்போ இந்த டே, இன்னைக்கு தேதி என்ன, 18th, 6th மாசமா 2024, நான் வீட்லேயே அவங்கெல்லாம் டப்பிங் தேட்டரு, அந்த தேட்டரு, பிரீமி தேட்டரு சொந்தமாக வச்சுன்னு இருப்பாங்களேப்பா, போய் அந்த கருமாந்திரம் பிடிச்ச படத்தை பார்க்க சொல்லுங்கள். 10 வருடம், 20 வருடம், ஒரு 30 வருடத்துக்கு முன்பு அவங்க கொடுத்த அந்த ஹிட்ஃபுளன்ஸ், சக்ஸஸ்ஃபுளன்ஸ், பெரிய ஹிட்டு, பெரிய 100 டேஸ், பெரிய 1 வருஷம் ஓடிச்சுப்பா இந்த படம். அதை கருமம் பிடிச்சவங்களே இப்போ போய் நீ பண்ணி அந்த படத்தை முழுசாக, அந்த 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த படத்தை நீ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ உயிரோடு இருக்கியா இல்லை, இந்த சமுதாயத்தை நம்ம காசுக்காக எப்படி அழிச்சிட்டோம், எத்தனை குழந்தைகளுக்கு கெட்ட பாடங்களை நம்ம அந்த சினிமா மூலியமாக சொல்லி கொடுத்துருக்கோம், எத்தனை பசங்க இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க கெட்டு குட்டிச்சவராக குடும்ப நடுப்பிரிவுக்கு போய் அவங்க எல்லாம் ரோட்டில் சுற்றுலா பண்ணமா பிச்சைக்காரங்களாக அலையிறதுக்கு நம்ம தானே காரணம், நம்ம பண்ண படம் தானே, நம்ம எழுதுற கதை, திரைக்கதை, வாசலம், மயிறு, மண்ணாட்டி, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் போட்டு அது கீழே தான் ஒரு பேரையும் போட்டுக்கோ, நீ போய் அந்த படத்தை உன் நண்பரையும் கூட்டிட்டு போ, முழுசாக உட்காந்து பார், ஒரு செகண்ட் கூட வெளியிட்டு போகக்கூடாது, ஒரு செகண்ட் கூட அந்த படத்துலேருந்து உன் கண்கள் வந்து என்ன அப்படி இப்படி மாறக்கூடாது, அப்படியே அந்த ஃபுல் படத்தை பார், அந்த படத்தை பார்க்கும் பொழுது, அந்த படம் முடியும் பொழுது நீ இறந்து இருப்பாய். நீ நல்ல ஒரு மனிதனாக இருந்தால், நல்ல மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்தால், நல்ல சிந்திக்க தெரியவனாக இருந்தால் நீ அந்த நேரம் இறந்திருப்பாய். ஏனென்றால் அதுதான் கர்மா, பாவத்தின் சம்பளம் மரணம். அன்று நீ தப்பு 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 தப்பா ஏகப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன பசங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னால் நீ சொன்னதுனால அந்த தர்மர்கள் அந்த படத்தை பார்த்து கெட்டு குட்டிச்சவராக இன்னைக்கு சமுதாயம் சீரழிந்து போய் ரோடு பள்ளம் மேடு இரவுன்னு இல்லாமல் எங்கே பார்த்தாலும் தாலியாக இருக்கிறான், எங்கே பார்த்தாலும் பாலியல், 3 வயசு குழந்தையெல்லாம் குழந்தை. சோ முஸ்லீம் நாடுகள் மாதிரி அற்புதமான நாடுகள் நான் இல்லை என்பேன். ஏன்னா அவ்வளோ அழகான தண்டனைகள் தருவார்கள். ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மக்கள் மகா மட்டமானவர்கள், மக்கள் 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 மக்கள், இந்த நாடு குட்டிச்சவரா போகிறதுக்கு மக்கள், மக்களுக்கு தண்டனை இல்லை என்றால் அந்த நாடு நல்லா இருக்காது, அந்த நாடு அழிந்து விடும். அந்த நாடு மட்டும் அழியாது, உலகத்தையும் சேர்த்து அழித்து விடுவான் இவன். உலகத்தை மொத்தம் ஒரு ஒரு தெரு அழுக்காதான் பக்கத்து தெரு அழுக்கா இல்லடா பாவி, ஏன்னா இங்க கொரோனா இருக்குன்னா பக்கத்துக்கு போண்டா, தூய்மை ஆற்ற வேணே. முஸ்லிம் நாடுகள் போ, இதெல்லாம் நடக்க போது சாவ போறடா நீ, கர்மா, பாவத்தின் சம்பளம். சொன்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி இயக்குநர்களாக இருந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். முனின்னு இருப்பான், இல்லை நான் சொன்ன மாதிரி சுகர் இருக்கு, கால் இல்லாமல் சுத்தின்னு இருப்பான், புண்ணு வந்திருக்கும், காலை எடுத்துட்டு இருப்பான், இந்த காலை எடுக்கிறதுக்கு போது இந்த காலை எடுத்துட்டு இருப்பான், நோய் இருக்கிற காலத்தை தானே எடுக்கணும், நோய் பூச்ச காலம் தானே எடுக்கணும், அவன் அதை எடுக்க மாட்டான், இதை எடுத்துடுவான், ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணுறவன் தலையில ஆப்ரேஷன் பண்ணுவான், பைத்தியக்கார பசங்க. அது ஓடுதா பாருங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்ச்சி, சிக்னல்ஸ், அவேர்னஸ், ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். கர்மா விடாது ஒன்று,
பார்த்துக்கோ. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த அப்போ அதே டேரக்டர்ஸு அதே செலிபிரேட்டரு அன்றைக்கி பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. அவங்க இப்போ லக்கின்னு தான் இருக்கலாம், சப்பின் தான் இருப்பான், வீட்டில் சர்க்கஷன் இருப்பான், இதை தமிழ்நாடு நடிகை அதை ஃப்ரீயாக இருக்குதுன்னா ஃபோனை போட்டு அது கூட பேசிட்டு கிடப்பான். ஸோ அப்படிப்பட்டவர்களே உன் படத்தை உன் தியேட்டரில், உன் சொந்த தியேட்டரில், உன்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டரில், உன்னுடைய ப்ரிவியூ தியேட்டரில், இல்லை உன் கருமாந்திரம் பிடிச்ச டிவி செட்லையாவது அந்த படத்தை முழுசப்பா மாற்றக்கூடாது. மூத்தரம் பேய போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்லாம் செய்யக்கூடாது. நான்லாம் ஒரு படத்தை போட்டுட்டேன்னா மூணு தடவை இல்லை நாலு தடவை கூட டிஸ்டர்ப் இல்லை நான் பார்த்துட்டே இருப்பேன். மோர் தென் 10 hours அப்படியே கண் அப்படியே அந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கும், அந்த மானிட்டர்லேயே இருக்கும், அதுலேருந்து மாறவே மாறாது. டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம், கர்மா. அன்னைக்கு நீ கெட்ட கெட்ட படங்களை எடுத்து கெட்ட கெட்ட கருத்துக்களை சொல்லி கெட்ட கெட்ட வசனங்களை பஞ்சு டயலாக்னு அது உள்ளே போட்டு இன்னைக்கு இருக்கிற எல்லா பயிர்களும் மயிர்லேருந்து காலு வருக நீ சொன்ன சின்ன கேவலமான விஷயங்களை கற்றுக்கொண்டு நாட்டை அழித்து கொண்டிருக்கிறான். விரைவில் இந்த நாடு அழியப் போகிறது. அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஏன் தருமா? கர்மா. நீங்கள் பண்ண பாவம் உங்கள் காலை சுற்றி இருக்கு, அதுதான்டா வருது. சுனாமி, அல் நினோ, லா நினோ, அல்லாமே இனிமேலாவது நயர்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு ரெக்கவரி இருக்கு, இதுக்கு காம்பன்சேஷன் இருக்கு, இதுலேருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு முடியும். அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் பாழாக்கி விட்டோம், இந்த உலகத்தை அழித்து விட்டோம், இந்த உலக மக்களை கெட்ட கெட்ட வசனங்களை சொல்லி எழுதி கண்ட கண்ட கருத்துக்களை சொல்லி இந்த நாட்டை கேவலப்படுத்திட்டோம், இந்த அரசாங்கத்தை அசிங்கப்படுத்திட்டோம் சொல்லிட்டு ஒவ்வொருவரோட அது தனி மனிதனாகட்டும், அரசாங்கமாகட்டும், அரசியல்வாதிகள் ஆகட்டும், அதிகாரிகள் ஆகட்டும், ஏன் ஆண்டவனே கூட ஆகட்டும், யோசிச்சிங்க. ஏன்னா இதுதான் இப்போ நடக்கு. எப்படிப்பட்ட பதிலை தருகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வியாக தான் விட்டுருக்கேன், பதில் நீ எங்கே சொல்ல போகிற? உங்கள்கிட்ட இருந்து பதிலெலாம் வராது, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போகிறேன்னு. அதை விட்டுட்டு ஸோ ஃபினிஷிங் எண்டு காட்டுதான் தருமா. பாவத்தின் சபல மரணம், கர்மா நெவர் எண்ட்ஸ், கர்மா நெவர் எண்ட்ஸ், கர்மா ஒரு நாளும் முடிவது இல்லை, கர்மாவுக்கு அழிவு இல்லை, கர்மா ஒரு நாளும் இறப்பது இல்லை. உலகம் முழுக்க கர்மாவின் செயல்பாடு மட்டுமே நீடிப்பதால் தான் இன்னைக்கு சாவு கிவு மரணம் ஆக்சிடென்ட் அவன் இப்படிச்சு தான் அவனுக்கு இந்த நோய் வந்தது, அவனுக்கு புது வகையான ஒரு நோய் வந்திருக்குப்பா. அது என்னடா புது வகையான நோய்? டாக்டர்களே அலறாங்கப்பா, அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கு. அதை காட்டிலும் மிகப்பெரிய நோய்கள் வரும். ஏதாம் தாலையும் மிகப்பெரிய நோய்களை நீ சந்திக்க போகிற. ஆமா, சந்திச்சுதான் ஆகணும். யூ கேனாட் ஸ்டாப் இட் மேன். பாவம் பண்ணிச்சியே, கர்மா ஒன்று விடாதுடா. டே, உன் அப்பாட்டி ஒன்று விடமாட்றா? ஏடா, உன் அப்பாட்டி ஒன்று விடமாட்றா? எங்க இருக்கிறன்னு ஃபோன் மேல ஃபோன் போட்டு கேட்டுனேங்கிறா. உன் அல்லது உங்ககிட்ட ஓசியில் குழி வாங்கி குழிக்கிறோம், ஃபோன் போட்டு உன்னை துரத்தினே இருக்கிறான். மச்சான் எங்கடா இருக்கிற மச்சான், என்னடா மச்சான் ஃபோன் போட்டால் எழுத மாட்டேறேன், நான் மச்சான் பிஸி ஆகிட்டேன். ஏதா ஒரு அல்ப பய குவாட்டருக்கு ஏங்கி தவிப்பவன் உனக்கு கால் மேலே கால் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆ, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு எவ்வளையோ ஒருத்தையை வச்சுன்னு சுற்றி நிற்கிறான், உனக்கு ஃபோன் போட்டு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இது தொடரும், இது நிகழும் என்றால் 10 வருடம் 20 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னால் நீ செய்த பாவங்கள் எத்தனை பேரை ஏமாற்றிருப்ப, எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணியிருப்ப, எத்தனை பெண்களின் கற்பை வந்து அபகரிச்சிருப்ப, எத்தனை குழந்தைகளை வந்து எட்டி உதித்திருப்ப, எத்தனை பிச்சைக்கார பசங்க காசை நீ உருவிருப்ப, எவ்வளோ சொத்துக்களை யாரிடம் இருந்து நீ ஆட்ட போட்டிருப்ப, எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும். தட் இஸ் கர்மா. கர்மா நெவர் எண்ட்ஸ், ரைட்டா? கர்மா ஒருபோதும் அழிவது இல்லை, அது கழிவே இல்லை. ஆமாம், அது கடைசி வரைக்கும். உலகம் அழிந்தாலும் திருப்பூர் உலகம் வந்தாலும் கர்மா இருக்கும். மறுபடியும் இந்த உலகம் அழியுது, மறுபடியும் ஒரு புது உலகம் வருது, அப்பொழுதும் கர்மா இருக்கும். கர்மா கர்மா கர்மா, பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, அதுவே. ஸோ நம்ம பழக்க போல நம்ம தலைவருடைய பாடல், நம்ம தலைவருடைய பாடல் ஒரு அற்புதமான ஒரு பாடல்.
எனக்கு தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனை அவர்களை ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஒன்றும் அவர் ஃப்ரெண்டோ குரெண்டோ எல்லாம் கிடையாது. அவரை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. சேம் டைம் நான் அரசியல்வாதியும் அல்ல. அவர் பாடல்கள் எனக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதால் தான் நான் பழைய கருத்து புது கருத்து சினிமா கினுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய பிளாட்ஃபார்ம் யூடியூப் பிளாட்ஃபார்ம். நான் வீட்டு வாசலில் வந்து பேசலாம், திண்ணையில் வந்து உக்காந்துட்டு பேசல. நான் யூடியூப் அப்பா லாஸ் ஏஞ்சல்ஸாக கலிஃபோர்னியாவேன். இந்த யூடியூப் ஆஃபீஸ் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் திண்ணையில் உட்காந்து கற்றுக்கொண்டு இருக்கிறேன். கேட்டால் கேளு, கேட்காட்டினா விட்டுட்டு ஓடு. ஸோ எனவே வில் கோ அண்ட் சாய் டு திஸ் சாங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அருமையான ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியாது. ஓகே, எனிவே கபான் லெட்ஸ் கோ இன்சைட் இன் டு தி வீடியோ தி சாங். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அடிமை பெண், அடிமை பெண். ஆமாம், பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கம் போலதான் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் படங்கள் படங்களில் ஒன்று, மிக அற்புதமான ஒரு படம் பா அடிமை பெண். தொடங்கி வந்து ஜெயலலிதா அவர்கள் பெரிய பெரிய நடிகைகள்லாம் நடிச்சிருக்காங்க. அடிமை பெண் ஆலங்குடி சோமு அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு அற்புதமான பாடல் வரிகள். ஆமாம், எம்ஜிஆருடைய சொந்த படம் இது. டி ஆர் ராமண்ணாவும் அவங்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு படம். இந்த படத்தை பற்றி குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னால், இது 1963 இந்த பட வேலைகளை வந்து சரோஜா தேவியை வச்சும் அண்டு கேஆர் விஜயா வச்சும் அந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. அது என்ன காரணத்தாலையும் அந்த படம் அப்படியே அந்த எடுக்கலை. அப்போது அது வந்து ஷூட்டிங் நடக்கல. அப்புறம் 1968 ஷூட்டிங் நடத்தப்பட்டு அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாங்க, அந்த படத்தை பார்ப்பதற்கு தமிழ்நாடே திரண்டு போச்சுன்னா பார்த்துங்களேன். தமிழ்நாடே திரண்டு போய் அந்த படத்தை பார்த்துருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என்னும் படம் அடிமை பெண் என்ற ஒரு படம். அதிலிருந்து ஒரு பாடல், அற்புதமான பாடல். நான் பாடுறது வந்து ஸ்ருதி இருக்காது, தாளம் இருக்காது. அதனால் கொஞ்சம் அப்படியே நான் வந்து வாசித்து காண்பிருக்கிறேன். அதோடு தான் அது உள்ளே இருக்கிற அர்த்தம் தான் எனக்கு முக்கியம், மீனிங் தான் எனக்கு முக்கியம், ராகம் முக்கியம் இல்லை, தாளம் முக்கியம் இல்லை. ஸோ அப்படியே அந்த பாட்டுக்குள்ளார போலாமா? ஓகேவா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்று. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்று. தாய் இல்லாம யாருமே இல்லைங்க. தாய் இல்லாம நான் மட்டும் இல்லை, நீங்க இல்லைங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய் இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கு, ஈவன் செடி கொடி இடி நாய் பேய் குருவி கொலவி எல்லாத்தையுமே தாய் என்பவள் ஒரு சிறப்பம்சம். தாய் இல்லாமல் நானும் இல்லை, எவரும் இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து தருவாள். தவறினை பொறுப்பால் தருமத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தரணியிலே தவறினை பொறுப்பால் தருமத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். அருமையான வரிகள் பாருங்க. இப்படி தரணியிலே வளம் சேர்த்திடுவாளாம். ஜீவன் நதியாய் வருவாள். ஜீவன் நதி என்றால் என்ன? ஜீவன், ஜீவன் தான் உயிர் இல்லையா? அப்போ இந்த ஜீவன், இந்த நீர், ஜீவன் நதி. இப்போ ஜீவனுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம், தண்ணீர் ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஜீவனை காப்பாற்றக்கூடிய உயிரை உயிர் போயிடாம, மூச்சு போயிடாம இருக்கிறதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம் இல்லை? அந்த மாதிரி ஒரு நதியை போல எப்படி வருவாளாம்? ஜீவ நதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். அப்பா, என் தாகம் தீர்ந்துருது இல்லை? என் தாகம், அந்த தாகம் தானே தாகம் தானே, அது தாகம். அந்த தாகம் நான் தீர்ந்துருச்சுன்னா அதை கண்டு அவள் மகிழ்வாள். அவ்வளோ பெரிய ஒரு வரிகள்.
தாகம், என் தாகம் தணிவதை அவர் பார்க்கிறார். ஐயோ, அவனுக்கு தாகம், தாகத்தோடு ஓடியாந்திருக்கிறானே. இவனுடைய தாகத்தை நம்ம தீர்க்கணுமே. மறுபடியும் அவனை அந்த தாகத்திலேயே தவிக்க விடக்கூடாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட இவனுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு மகிழ்வாக இருக்கணும், மகிழ்ச்சியை தரணும். அப்போது அந்த என்னது தாகத்தை, ஆமாம், அந்த தாகத்தை தீர்ப்பவளாய், அந்த ஜீவன் நதியாய் அவள் இருக்கிறார். எப்படி இருக்கிறாள்? ஆமாம், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், என்னுடைய தாகத்தை தீர்த்து மகிழ்வாள். எவ்வளோ அருமையான வரிகள். அதுக்கப்புறம் அடுத்த வரிகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பு மிக்க வரிகள். அது என்னவென்றால், தவறினை பொறுப்பாள். தவறினை, தவறு செய்பவர்கள் தான் எல்லோரும், நீங்கள், நான், எல்லோருமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தவறு செய்பவர்கள். தவறு செய்யாதவர்கள் உலகில் இருக்க முடியாது. இறப்பு இல்லாத வீடு இருக்கிறதா? அடுப்பு இல்லாத வீடு இருக்கிறதா? அடுப்பு இல்லாத வீடு நினைக்குது, ரோட்லலாம் பிரியடையெல்லாம் இருக்கலாம், அடுப்பாக வச்சுருக்கலாம், அதனால் ஆனால் அடுப்பு இல்லாத வீடு கூட இருக்கும். பட் இறப்பு இல்லாத வீடு இருக்காது. மரணம் இல்லாத வீடு ஏதாவது ஒன்று உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தான். எப்போது தவறு செய்பவர்கள் இல்லாதவர் உலகில் இல்லை, எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான். அப்படி அந்த தவறினை பொறுப்பாள், நான் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொள்வாள், நான் பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் பொறுத்து கொள்வாள், நான் செஞ்ச எல்லா சிறுமுஷத்தையும் பொறுத்து கொள்பவள் யார்? தாய். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள். தர்மம், 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 தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதுபோல தர்மத்தை வளர்க்க வேண்டும், தானங்கள் தர வேண்டும். மக்கள் பசியோடு வந்தானா, பசியோடு இருக்கிறானா, அறத்துடன் வாழ்கிறான். அறம் முக்கியம். அறம் உடையவர்களுக்குத்தான் தர்மம், அறம் இல்லாதவர்களுக்கு தர்மம் இல்லை, கர்மா. நல்லா புரிச்சுக்கணும். ரொம்ப அருமையாக அதை வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக உள்ள போனாதான் அதை புரியும். தர்மம் யார் செய்கிறானோ அறத்தின்படி, அவனுக்குத்தான் வந்து மரணம் வந்து எளிதாக இருக்கும். மற்றபடி அறம் தவறி துரோகம் பண்ணக்கூடியவன் எல்லாருமே வந்து கர்மாவின் பிடியில் சிக்கி, கர்மாவின் காலடியில் நீ சுழன்றே கொண்டு என்னைக்காவது ஒரு நாள் கர்மா உன்னை வந்து அது வேலையை செய்யும். அந்த மாதிரி தான். அப்போது என்னம்மா அது தர்மத்தை வளர்ப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள். ஐயோ, என் மகளாச்சே, என் மகளாச்சே, நம்ம தர்மம் செய்யலைனாக்க நாளைக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுமே, அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைங்களை போய் சேர்ந்துடுமே, அப்போ நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணக்கூடாது, தப்பு பாவம் பண்ணக்கூடாது, புண்ணியங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்படி எப்படி தர்மத்தை வளர்ப்பவர் யாரு? அப்போ தரணியிலே வளம் சேர்த்துடுவார். இப்படி என்னவெல்லாம் பாருங்க, தவறினை பொறுத்து கொள்கிறாள், தர்மத்தை வளர்க்கிறாள், இதனால் என்ன நடக்கிறது, தரணியில் வளம் சேர்த்துடுவார். வளம் எங்குமே செழிப்பாயிடும். எங்க பார்த்தாலும் காலத்துக்கு ஏற்றாற்போல் மழை பெய்யும், காலத்திற்கு ஏற்றாற்போல் விளைச்சல் இருக்கும், காலத்திற்கு ஏற்றாற்போல் வந்து எந்த ஒரு பொல்யூஷன்னா ஏதோ வாட்டு, இப்போ இந்த காற்றுல மாசுலாம் ஏற்பட்டு போச்சுல, எக்கப்பட்டாலும் ஒரே குப்பை கூளம், சுத்தம் கிடையாது, எல்லாமே அசுத்தம், எல்லாமே அசுத்தம், எல்லாமே அசுத்தம். தூய்மை என்றால் அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சுல. ஸோ இது எதுவுமே இருந்திருக்காது. இது தரணியிலே வளம் சேர்த்திருப்பார். எது இருந்திருந்தால் தவறினை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும், தர்மத்தை வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தரணியிலே வளம் சேர்த்திருப்பார். இதுதான் அந்த விஷயம். மறுபடியும் பாருங்க, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை, ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால் தருமத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தவறினை பொறுப்பால் தருமத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், அந்த தாயில்லாமல் நான் இல்லை. அடுத்தது, தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள், தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள், தன்மையில்லாமல் நான் மறுத்தாலும் தாய்மணியே மனம் தனிந்திடுவாள், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மயிலே மனம்
தனிந்திடுவாள் அந்த தாயில்லாமல் நான் இல்லை. எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க. தூய நிலமாய் கிடப்பாள். தூய நிலம் என்பது என்ன? பொல்யூஷன் இல்லாத, குப்பைகள் இல்லாத, அழுக்கு இல்லாத, மண்ணில் விஷம் இல்லாத, எதை போட்டாலும் விளையக்கூடிய தன்மை உள்ள மண் வளம். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான இயற்கை ஈழில் கொண்ட மேகங்களை மேற்கொண்டு சும்மா அப்படியே அவ்வளோ அழகு. அப்பா, அப்படி ஒரு அழகை யாராலும் கண்டுகொள்ள முடியாது. அப்படி ஒரு நிலமாய் இருப்பாள். எப்படி தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். அவளுடைய தோல் மேலே என்ன உக்கார வச்சுன்னு சுமந்துன்னு சுமந்து சுமந்து இந்த உலகை, இந்த அழகை எனக்கு காண்பித்து கொண்டே இருப்பாள். இந்த அழகை, அற்புதத்தை, துயத்தை, சுத்தத்தை எனக்கு என்ன செய்வாள்? காண்பித்து கொண்டே இருப்பாள். அதற்கு என்னை என்ன செய்வாள்? அவளது தோல் மேலே என்னை உட்கார்ந்து கொள்வாள். அவள் மீது, அந்த தோள்கள் மீது, அந்த தோளின் மீது என்னை அமர செய்து அப்படியே உலா போவாள். உலா 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 உலா, நீ உலா போவானுங்க, எங்கே உலா போவானுங்க, எங்கே திருடுறான், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், அவங்க உலா போவானுங்க. ஸோ அதை விட்டுரு. ஸோ தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், என் தோளில், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மை இல்லாமல் நான் மனது தாளும் தாய் வயிலே மனம் தனிந்திடுவாள். தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மயிலே மனம் கனிந்திடுவாள். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்க. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலை முடி கொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலை முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. எப்படி பாருங்க, மேக வீதியில் நடப்பாள். மேக வீதியில் நடப்பாள் எப்படி? தேவதையாக. ஆமாம், ஏஞ்சல்ஸ் தான், ஏஞ்சல்ஸ், தேவ தூதன், தேவ நம்ம சொல்கிறோம்ல, மேக வீதியில் அப்படி சொன்னால் அப்படி நடப்பாள். உயிர் மூச்சினிலே கலந்துருப்பாள். என் உயிர் மூச்சு இருக்கு இல்லையா, இந்த மூக்கொழியாக வருது, வாய் வழியாக வருது, இப்போ நான் கத்தினு கிடக்குறேன்னே, இப்போ நான் பேசிட்டு கிடக்குறேன்ல, இதுலலாம் எப்படி இருப்பாள்? மூச்சாக இருப்பாள், வாய்வாக இருப்பாள், ஆக்சிஜனாக இருப்பாள். அந்த மாதிரி தான் மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்து இருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சியிலே கலந்து இருப்பாள். மலை முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. பேர்பட்ட வரிகளை பார்த்தீங்களா, மேக வீதியில் நடப்பாள், என் மூச்சில மூச்சு, என் மூச்சியோடு என் மூச்சுக்கு இதில் நான் மூச்சு விடுறேன்ல, அதில் கலந்திருப்பாள். அப்புறம் என்னது, மலை முடி தொடுவாள். மலை இருக்கு இல்லையா, மலையுடைய ஆரம்பம் முடிவுலாம் இருக்குல்ல, மலைகள், ஹில்ஸ், இனோ ஹில்ஸ், மவுண்டைன்ஸ், அதோடைய அடி முதல் முடி, அந்த முடிவு வரை, முடி, மலை முடி, அதான் மலை முடி, மலை முடி தொடுவாள், தொடுவா போய் அதெல்லாம் தொடுவா, என்ன தோல் மேலே உட்கார வச்சுன்னு ஊர் சுற்றுவா. மலை முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள். மலர் மனம், மலருக்கு உப்பேற்பட்ட மனம் இருக்கிறது, குணம் இருக்கிறது, அழகு இருக்குது, அற்புதம் இருக்குது. அதை அவள் தருவாள். யார் தருவாள்? தாய் தருவாள். யாருக்கு தருவாள்? மகனுக்கு தருவாள். எப்படி தருவாள்? மலர் மனம், மலர் மனம் தருவாள். மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மங்களமான ஒரு வாழ்வுக்கு, அற்புதமான ஒரு வாழ்வுக்கு, ஒரு கேவலமான வாழ்வுக்கு இல்லை, ஒரு அசிங்கமான ஒரு வாழ்வுக்கு இல்லை. இந்த அல்லக்கைங்க வாழ்றாங்களே, அரசியல்வாதிகளாக வாழ்றானே, அந்த மாதிரி வாழ்வு இல்லைப்பா, மங்களமான ஒரு வாழ்வு. அந்த மங்களமான ஒரு வாழ்வு, அந்த மாதிரி ஒரு வாழ்வு வாழ்வதற்கு எனக்கு அவள் துணையாக இருப்பாள். அதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமாம், மேக வீதியில் நடப்பாள்,
உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள் மேகு வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள் மலைமுடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலைமுடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்க அருமையான வரி சமையல். ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளு நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பால் ஆற்றலை கொடுப்பால் அவள்தான் அன்னை மகா சக்தி அகந்தையை அழிப்பால் ஆற்றலை கொடுப்பால் அவள்தான் அன்னை மகா சக்தி அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. பேர்பட்ட வரிகள் பாருங்க. ஆதியும் அந்தமும் அவள்தான். ஆதியும் அந்தம் மீன்ஸ் வாட்? இந்த உலகம், இந்த மண், இந்த மரங்கள், இந்த செடிகள், அப்புறம் அந்த நீர்நிலைகள், அப்புறம் கடல் கிடல், ஆதி இது பிரபஞ்சம் எல்லாமும் அவள்தான். ஆதியும் அந்தமும் அவள்தான். எல்லாமே எல்லாமே தாய் தான். எல்லாமே தாய் தான். தாயை மீறி எதுவும் தாய்க்கு அப்புறம் தான் எல்லாமே. ஸோ அது ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். நம்மை ஆளக்கூடிய நீதி இல்லையா? நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அன்பு, பண்பு, இரக்கம், குணம், கருணை எல்லாம் இருக்கேன். யார் தாய் தான். இவ்வளோ விஷயங்களும் தாய் தான். அப்போ சாத்தானுடைய செயல்கள் அது வேறு. அதுக்கு இது அப்படியே நேர் ஆப்போசிட்டு. நான் சொன்னதுல நேர் ஆப்போசிட் தான் என்னது சாத்தான். ஸோ சா தாய் வந்து ஒரு யார் பார் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். நம்மை ஆளக்கூடிய நீதி அவள்தான், நேர்மை அவள்தான், இந்த மனசாட்சி அவள்தான், எல்லாமே அவள்தான். சுத்தம், தூய்மை, உண்மை இது எல்லாமே இருக்கணும். உழைப்பு, நேர்மையான உழைப்பு, கடுமையான உழைப்பு, இந்த மாதிரி உழைப்பு உன்னை ஜெயிக்க வைத்து கொண்டே இருக்கும். அதுக்கு யார், அந்த மங்கள வாழ்வுக்கு யார் துணையாக இருப்பார்? உன் தாய் துணையாக இருப்பார். உன் தாய் எல்லாமே எங்கே தாய் 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 எல்லாத்துக்கும் தாய் தான் காரணம். ஆமாம், உன்னுடைய படிப்பு, அடிப்பு, அழகு, கிழகு, செல்வங்கள், உன் ஆட்டிடியூட், உன் ஸ்டைல், டான்சிங், ஈன்சிங், ஆயர்களை 64 சொல்கிறாங்களே, அந்த ஆயர்களை 64 மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மங்கள வாழ்வுக்கு உனக்கு யார் துணை புரிய வேண்டும்? உன் தாய் உனக்கு துணையாக வர வேண்டும். உன் தாய் துணை உனக்கு இருந்தால் போதும். வேறு நாய் துணையெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்குது பாருப்பா. 99% நாய்கள், அந்த நாய்கள் துணை உனக்கு வேண்டாம். தாய் துணை மட்டும் போதும். நீ தூங்கும் பொழுது தாயை வணங்கிவிட்டு தூங்கு. காலை எழுந்திருக்கும் போது தாயை வணங்கிவிட்டு எழுந்துரு. உன் வாழ்வு நன்றாக இருக்கும். உன்னுடைய மங்களமான வாழ்வு அற்புதமாக இருக்கும். அதுதான் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை அப்படியே ஃபுல்லாக அந்த ஒரு பாடலை பார்த்துடலாமா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பாள், தருமத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பாள், தருமத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சியிலே கலந்திருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம் கட்சியா. ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளு நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அடிப்பால் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி.
அகந்தையை அழிப்பால் ஆற்றலை கொடுப்பால் அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. அதில் பாடல் முடிந்து விட்டது. பாடல் முடிந்ததோ அல்லது படித்து காட்டினோனோ எதுவாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு கருத்து முக்கியம். பழைய பாடல்களில் உள்ள கருத்துக்கள் இப்படி இருக்கிறது. புதிய பாடலேருந்து ஒரே ஒரு எழுத்து கூட சொல்ல முடியாது. புதிய பாடல்கள் ஒரே ஒரு எழுத்து அது இன்னும் எழுதுனாலும் அவனுக்கே தெரியாது. அந்த இசையமைக்கிறாம்பார் வருஷம் அவனுக்கும் தெரியாது. அந்த டைரக்டர் இருக்கிறாம்பார் அவனுக்கும் தெரியாது. கேட்குறாம்பார் மனையும் பார்க்குறாம்பார் எழுத்தும் அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏன் அவன் தியேட்டருக்கு போகிறத கடலை போட்டு போகிறான். பிக்கர் பண்ணிட்டு போய் 3000-4000 செலவு பண்ணிட்டானே சினிமா பார்க்கறதுக்கா. அதான் ஓடிடியில் வருது இல்லை தியேட்டரில் வருது அது அங்கே பார்த்துக்க மாட்டேன்னா. சினிமா தியேட்டர் லாஜிக்கலாகி மாறிவிட்டது. சினிமா தியேட்டர் லாஜிக்கலாகி மாறிவிட்டதப்போ போனோம் பாப்கார்ன் 200 ரூபா கொடுத்தாங்க, 10 ரூபா பாப்கார்னா 200 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துட்றாங்க. கர்மமும் பிடிச்சி வந்து சரி பரவாயில்ல, அந்த பசங்களுக்கு காசு எது எங்கே சம்பாதிச்சிங்கம்பாச்சியும் எடுத்து வருது. ஏதோ அப்பாவோ அம்மாவோ எங்கேயோ யாரையோ ஆட்டையை போட்டு ஏமாற்றி ஈமாற்றி பர்சல் கட்டுறது வைக்கிறது. ஏடிஎம் கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு ஸ்கேன் பண்ணி வேறு கால் பண்ணி அதில் அந்த துடி எடுத்துங்க. இந்த அதுங்களை இப்போ கூட்டின்னு போய் அப்படி கொஞ்ச நேரம் ஏசியில் உக்காந்து அப்படி கடலை கடலை போட்டுட்டு கருமம் காவா 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 காவா. ஓகே இனிமேல் பாக்கிய பூட் பிப்பல்ஸ் இந்த வீடியோ நான் கூட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என் வீடியோ கூட எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது என்பது எனக்கு ரொம்ப நல்லதாக தெரியும். அட் த சேம் டைம் ஐ டெல் யூ மாஸ்கோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அதுக்காக பார்க்குறேன். நீங்கள் பார்க்கணும் பார்க்கக்கூடாது என்பதற்காக அல்ல. அதுவே நாளைக்கு மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு எம்ஜிஆர் பாடலுடன் வருகிறேன். பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட், தேங்க்யூ.